ஹரிஹி ஓம். விஷ்ணுபதி புண்ணிய காலம், மங்களங்களை எல்லாம் தரக்கூடிய, வாழ்விலே வளம் சேர்க்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்பதை விஷு புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி வைத்திருக்கின்றன. இதுபோலவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதும் மிகவும் சிறப்பானது. எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கோயில்களிலே, தேவஸ்தானங்களிலே ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாத கணக்கின்படி 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் கொண்டாடப்படுகிறது. வைகாசி 1 நாள், ஆவணி 1 நாள், கார்த்திகை 1 நாள், மாசி 1 நாள் ஆகிய இந்த 4 நாட்களிலும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. பொதுவாக திதிகளிலே சிறந்ததான ஏகாதசி திதியை எம்பெருமாள் மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் செயல்களும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரதமுறைகளும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பரிபூர்ணமாகவும் துளங்கும் அரிதான நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்திருக்கிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று நாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையிலே வைத்து கொண்டு 27 முறை கோயிலை பிரகாரம் வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிவரத்திற்கு முன்னாலே, துவஜஸ்தம்பத்திற்கு முன்னாலே வைக்க வேண்டும். 27 பிரகாரம் சுற்றி வந்த பின்னாலே மீண்டும் கொடிமரத்திற்கு முன்னாலே நமஸ்காரம் செய்ய வேண்டும், சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படி செய்வதனாலே நம்முடைய எல்லா தேவைகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது அன்றைய தினம் அதிகாலை 1:30 மணிக்கு மேல் காலை 10:30 மணிக்குள், அதாவது மொத்தமாக முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. இந்த புண்ணிய காலத்திலே, விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே விஷ்ணு, ஜிஷ்ணு, மகாவிஷ்ணு, பிரபவிஷ்ணு, மகேஸ்வரம், அநேக ரூப தைத்யாந்தம், நமாமி புருஷோத்தமம் என்பதாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட வேண்டும். பெருமாள் கோயில்களிலே ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாமாவளிகளை சொல்லி வழிபட வேண்டும். முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்கின்ற பொழுது துளசி பூஜை, கோ பூஜை, ஹோமங்கள் ஆகியவற்றையெல்லாம் செய்து சக்திக்கு தகுந்தவாறு செய்து அந்த தினத்திலே விரதம் செய்ய வேண்டும். அப்படி விரதத்தை அனுஷ்டிப்பதினாலே ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு சமம் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தமிழ் ஆண்டுகள் வருஷத்தில் மொத்தம் 60 ஆகும். ஒவ்வொரு வருஷத்திலும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமானது. ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். ஆகையாலே இந்த முறையிலே நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டு விட்டோமேயானால் மிகவும் அரிதான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மறுபடியும் 60 வருடங்களுக்கு பிறகுதான் வர இருக்கிறது. ஆகையினாலே இந்த மிக சிறந்ததான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்தோமேயானால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டி நமக்கு தம்முடைய பரிபூர்ணமான அருளையும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கிறார் என்பது
நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே கோயில்களுக்கு செல்லுவோம், பூஜைகளிலே கலந்து கொள்ளுவோம், எல்லா நலங்களையும் வளங்களையும் மங்களங்களையும் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.